மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுவுடைமை போராளி சங்கரையா மறைவிற்கு திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் திருச்சியில் அஞ்சலி செலுத்தினர். 102 வயதான முதும்பெரும் சுதந்திர போராட்ட தியாகியும் பொதுவுடைமை போராளி சங்கரையா உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். மறைந்த சங்கரையா உடலுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவன் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் சென்னையில் உள்ள பெசன்ட் நகர் மின் மயானத்தில் 30 குண்டுகள் முழங்க அரசு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவரது மறைவையொட்டி பல்வேறு கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் உட்பட பல்வேறு கட்சியினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ராஜா தலைமையில் திருச்சி காந்தி மார்க்கெட் மணிகுண்டிலிருந்து இருந்து துவங்கி டவுன்ஹால் வரை மறைந்த சங்கரையாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி பேரணி மேற்கொண்டனர். இப்பேரணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி மாநகராட்சி மேயர் அன்பழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், மாவட்டச் செயலாளர் புல்லட், லாரன்ஸ் நிர்வாகி சந்தனமொழி, மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் ஸ்ரீதர், மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா, மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், இந்திய மாணவர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரெக்ஸ், மதிமுக கட்சியின் நிர்வாகி சேகரன் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேர்ந்து கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் சங்கரையா அவர்கள் 102 வயதில் நேற்றைய தினம் இயற்கை எழுதினார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைத்து கட்சி சார்பாக மௌன ஊர்வலம் வந்து கொண்டுள்ளது. தமிழக அரசு தலைப்பால் விருது பெற்ற தோழர் சங்கரையா அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை எழுதினார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியை போட்டு வாசித்த போது தனது பெரியாருடைய கருத்துக்களை முழுவதும் இந்திராணி படித்தார். அதில் நாட்டம் ஏற்பட்டுத்தான் மிகப்பெரிய போராட்டியாக அவரை வருவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஐயா சங்கரையா அவர்கள் நேற்று மறைவுற்றிருக்கிறார். நம்முடைய துவக்க நினைவஞ்சலி உரையில் தோழர் ஜெயசீலன் அவர்கள் குறிப்பிட்டது போல மனிதனுடைய வாழ்வு என்பது தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏராளமான போராட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கான சேவைக்காக போராடுவது என்பது அவருடைய வாழ்வின் நிறைவில் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய உறவுகள் கட்டாயத்தின் பேரில் கூடுவார்கள். ஆனால் இந்த சமூகத்திற்காக மானுட விடுதலைக்காக மக்களுடைய நலன்களுக்காக போராடுவதுடைய வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கையின் காலகட்டத்தில் போராடுகிற போராட்டங்கள் தான் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறது. சொத்துக்கள் வேண்டாம் என்று பொதுவுடைமை இயக்கத்தில் துணிந்து நின்ற ஐயா சங்கரையா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பெரும் சொத்தை மக்களுடைய அன்பை பேரன்பை இன்றைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். மனிதர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உதாரணமாக பொதுவுடைமை இயக்க தோழர்கள் இருப்பார்கள். அங்கே தோழர்களும் தலைவர்களும் ஒரே வகையான வாழ்க்கையை தங்களுக்கு அமைத்துக் கொள்வதுதான் கம்யூனிஸ்டர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒரு மாண்பு, அவருடைய மானுட சிறப்பு. அப்படி தலைவர்களும் தோழர்களும் ஒரே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய நினைவு காலம் வரை தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த சங்கரையா அவர்கள் மாணவ பருவத்தில் பொது இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி ஐயா சங்கரையா அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கிற காலகட்டங்களில்
மாணவ பிரிவில் நாங்கள் இந்த பொது வாழ்க்கையில இணைத்துக் கொண்டோம். அந்த காலகட்டத்திலிருந்து பொது உரிமை இயக்கத்தில் எங்களை வார்த்து கொண்டது வளர்த்துக் கொண்டது. இன்றைக்கு விடுதலை சீற்றில் போன்ற சமூக சீர்திருத்த இயக்கங்களில், சமூக மாற்றத்திற்கான இயக்கங்களில், சமூக விடுதலைக்கு பாராட்டக்கூடிய இயக்கங்களில் இன்றைக்கு ஒரு முன்னணி நிர்வாகிகளாக இருப்பது என்பது ஐயா போன்றவருடைய தத்துவ வழிகாட்டுதல். அவருடைய கலப்புணிய காலகட்டத்தில குறிப்பாக தமிழகத்தில மாநில பொறுப்புல இருந்து வழிகாட்டிய காலத்தில நாங்கள் அந்த மாணவர் இயக்கத்தில் பணியாற்றி இருப்பது இந்த ஐயாவுடைய நினைவென்றில் நினைவு கூறி எங்களை போன்ற இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் தத்துவத்தையாக வளர்த்தெடுத்து பல்வேறு இயக்கங்களாக இன்றைக்கு தமிழகத்துல உருவாகி இருப்பது இன்றைக்கு தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக அவருடைய இறப்பு இருக்கிறது. அனைத்து இயக்கங்களுமே அதை அவரை நினைவு கூறி இருப்பது என்பது இன்றைக்கு திரண்டிருக்கிற இந்த மலைக்கோட்டை வீதியில திரண்டிருக்கிற அந்த கூட்டம், மக்கள் கூட்டம், பல்வேறு இயக்கங்களை கடந்து கூடியிருக்கிற இந்த கூட்டம் அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை, அர்ப்பணிப்பை இன்றைக்கு பெரிய அளவில் விலைக்கு போடுகிறது. ஐயா சங்கரையா அவர்களுக்கு விடுதலை சார்பாக எங்களுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து கட்சி தலைவர்களாலும் செவ்வணக்கம் செலுத்தப்பட்டு இன்றைக்கு திருச்சி மாவட்டத்திலும் இங்கே ஒரு மௌன ஊர்வலம் நடத்தப்பட்டு நிறைவாக இங்கே உரையாற்றிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து உடல் தரப்புகளுக்கும், குறிப்பாக அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள். இங்கே அனைவரும் உரையாற்றியது போல பல பேர் அவருடைய வரலாறை தெரிந்தவர்கள், படித்தவர்கள், அவருடன் பழகியவர்கள் என்று இன்றைக்கு அனைத்துமே கலந்து ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தோழர் சங்கரையா அவர்களை பற்றி பேசும் பொழுது மாணவ பருவத்திலே பொது வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர், சுயமரியாதை இயக்கத்தின் மீது தனிப்பட்ட பெரும் மதிப்பையும் மரியாதையும் கொண்டவர். இங்கே அண்ணன் ஸ்ரீதரன் பேசுகிற போது அதேபோன்று 38 ஆண்டுகளிலே இந்திய எதிர்ப்பு என்று வந்த பொழுது அன்றைக்கு ராஜாஜி அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டியவர் தோழர் சங்கரையா அவர்கள். இப்படி நம்முடைய மாநில உரிமைகள் எந்த வகையில் பறிக்கப்பட்டாலும் அதற்காக போராடிய போராளி மட்டுமல்ல, இதை பொது உடைமை கட்சிக்கான வழிகாட்டி மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கெல்லாம் பொது வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தோழர் ஐயா சங்கரையா அவர்கள். முத்தமிழர் கலைஞரவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்த பொழுது அதற்கு துணையாக இருந்தது மட்டுமல்ல, சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக ஆக்கப்பட்ட பொழுதும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தோழர் சங்கரையா என்பதை நாடு அறியும். அதனால்தான் அவரை போற்றுகின்ற விதமாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தவிசால் தமிழர் விருது அவருக்கு வழங்கி அதை பெருமைப்படுத்தியது மட்டுமல்ல, இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் சொன்னது போல அது எந்த விருதாக இருந்தாலும், அது பரிசு பொருட்களாக இருந்தாலும், அதை வாங்கிக் கொள்கின்ற பெற்றுக்கொள்கின்ற அந்த பழக்கம் எங்கள் இயக்கத்திற்கு இல்லை என்று சொன்னதை கடைசி வரைக்கும் நிரூபித்தவர் நம்முடைய சங்கரையா அவர்கள். அதனால்தான் தகைசால் விருது என்று கொடுத்து பல லட்சங்களை தமிழக அரசு வழங்கிய பொழுது அதை மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமே அதை வழங்கி இதை மக்களோட பணிக்கு நீங்கள் செலவிடுங்கள் என்று தந்தவர் மறைந்த தோழர் ஐயா சங்கரையா அவர்கள். நேற்று நானும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் அவருக்கு செவ்வணக்கம் செலுத்துவதற்கு அவர்கள் உடல் இருந்த அந்த இடத்திற்கு நேரடியாக நாங்கள் சென்று அதை செலுத்திய பிறகு நம்முடைய தோழர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்களை தனியாக அழைத்து ஒரு அறையில் உட்கார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது சொன்னார்கள், அவர் மறைந்த செய்தி கேட்டவுடன் நாங்கள் உடனடியாக சென்றோம். அவர் இருந்த இடத்திற்கு நாங்கள் நேரடியாக சென்ற பொழுது நாங்கள் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்சம் காலதாமதமாக வருவார் என்று நினைத்தோம்.
ஆனால் உடலுக்கு வந்து முதல் மலரஞ்சலி செலுத்தியவர் யார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சங்கரையா அவர்களுக்கு தான் இன்றைக்கு தமிழக அரசு வீர வணக்கத்தை அரசு மரியாதையுடன் இன்றைக்கு செலுத்தி இருக்குது என்று சொல்லும் பொழுது, யாருக்கு செய்ய வேண்டுமோ யார் செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் செலுத்தவில்லை என்பதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவருடைய மதிப்பு இங்கே ஸ்ரீதரனன் சொன்னது போல அந்த பொக்கிஷத்துடைய மதிப்பு நமக்கு தான் தெரியும். ஆக நாம் தான் கொண்டாடக்கூடிய உரிமை பெற்றவர்கள். இன்றைக்கு நாம் இந்த நடைபாதை இந்த வழியாக ஒரு ஊர்வலமாக நாம் நடந்து வந்தோம் என்பது இல்லாமல் அவர் நமக்கு வகுத்து தந்த அந்த பாதையில் தொடர்ந்து நடைபோடுவோம் என்கின்ற உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் சார்பாக தோழர் சங்கரையா அவர்களுக்கு எங்களுடைய செவ்வணக்கத்தை செலுத்தி இந்த அளவில் என்னுடைய நிறைவு செய்கிறேன்.